வின்னர் அப்படின்னாலே எல்லாரும் ஒரு நிமிஷம் நிறுத்தி பார்க்குறதும் என்கிட்ட பல வார்த்தைகள் அதை பற்றி பேசுகிறதும் எனக்கு அது நிறைய நேரத்தில் பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அந்த மாபெரும் படத்தை இயக்கிய டைரக்டர் சுந்தர் சி அவர்களுக்கு நான் அந்த நேரத்தில் என் நன்றி. படத்துக்கு நான் தாங்க தயாரிப்பாளர், ஆனால் டைரக்டருக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்படணுங்கிற தலைவிதி வேறு எந்த படத்துலையும் இல்லை. அந்த படத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டார். 1.5 வருஷம் படம் அண்டர் ப்ரொடக்ஷனில் நான் அவர் நிறைய தான் சேர்ந்துருப்போம், சுற்றுவோம், சாப்பிடுவோம், எல்லா இடத்துக்கும் போவோம். அவர் ப்ரொடக்ஷன் வேலை எல்லாத்தையும் பார்ப்பார், எப்படி பண்ணலாம், எப்படி போகலாம், எப்படி படத்தை மூவ் பண்ணலாம். ஒரு ஸ்டேஜில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அடுத்ததில் எப்படியாவது மூவ் பண்ணிடுமே அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டு பேசுவார். நான் சினிமாவே தெரியாது, நான் கொடுக்குறது ஆளர்பட்டு வீட்டுக்கே போயிடுவேன், ஃபோனே பண்ண மாட்டேன். போய் கதை தேடி பார்த்தா நான் இருப்பேன், ஆ சார் வாங்க சார் சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருப்போம், சாப்பிடுவோம், பேசிடலாம். அப்படி நிறைய உதவிகள், பேசின சம்பளத்தில் பாதி கூட நான் கொடுக்கல இருக்கு. என்கிட்ட 1,00,000 ரூபாயை அவர் ஒருக்கத்தான் வாங்கினார். அதுக்கு போக மீதியெல்லாம் சும்மா ஏதோ பெட்டிக்கடை காசு கொடுத்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன், கணக்கே கேட்கல. கடைசி வர நிறைய உதவிகள், அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த படத்தை ரிலீஸுக்கு கொண்டு போனோம். ரிலீஸு கொண்டு போன இடத்துல சார் நான் பஞ்சாயத்து கபார் சார் தான் கணக்கப்பில் டெய்லி போனேன் போடுவார், லேபுக்கு இவ்வளவு, அதுக்கு இவ்வளவு, இதுக்கு இவ்வளவு கணக்கு தருவார் சார், இந்த ஏரியா அந்த ஏரியா அளவு, ஒரு 40 லட்சம் ரூபா டெபிசிட் வருது சார் அப்படிம்பாரு. வாங்க வந்தவங்க ஒரு 4-5 பேர் ஏரியாக்காரங்க பணத்தை கொண்டு திருப்பி போயிடுவாங்க, அடுத்த நாள் கணக்கு போடுவோம், திரும்பி அவரே கணக்கு போடுவார். காலைல 11 மணிலேருந்து நைட்டு 11 மணி வர வேலைக்கிழமை திரும்ப சார் ஒரு 48 லட்சம் ரூபா டெபிசிட் சார் அப்படின்னு போய்கிட்டே இருந்தது. இவ்வளோத்துக்கும் 4 ஏரியா 5 ஏரியா உடனே அப்போவே கமிட் ஆயிடுச்சு சார். படம் சொன்னோடனே அவர் எப்படி ஸ்பீடாக பண்ணுவார், எவ்வளோ கூட்டம் தான் எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுவார் அப்படிங்கிறது பெரிய பேச்சு. நான் எனக்கு தான் புதுசு, பெரிய பேச்சு நம்ப மாட்டீங்க. யாதவாபாய் சார் தம்பி வந்து சேட்டலைட் எஃப்எம்எஸ் ஆடியோ பிஸ்னஸ்க்கு செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் உட்காந்து தான் பேச ஆரம்பித்தார். நான் அவரை எப்படியாவது கடத்தி விடுறத ஷூட்டிங் இடம்பெற்று திருவந்திரத்தில் நான் எப்படியாவது அவரை கடத்தி விடுறத டைம் தாண்டிக்கிட்டே இருக்கேன், வேறு வேறு பெரிய வேலைக்கு இன்னொருத்தர் பேசிகிட்டு இருக்காரு சார், செவ்வாய்க்கிழமை சார் வேண்டாம் சார் நாளைக்கு பேசுவோம் சார் சொல்லிகிட்டே இருக்கேன். அவர் பேசி பேசி மழை வந்துருச்சு, வெளியே போக முடியல. 12:30 எனக்கு வந்து அந்த நேரத்தில் 17 லட்சம் ரூபா அட்வான்ஸ் எடுத்து மேலே வைக்கிறார் சார், நீங்கள் எப்படியா கமிட் பண்ணிங்க சார், வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் சொல்லி. நான் வேறு வழியே இல்லாமல் அந்த நேரத்தில் அந்த படத்துக்கு நான் வந்து சேட்டலைட் அட்வான்ஸ் வாங்கி அடுத்த நாள் காலையில் ஃப்ளைட்டில் ஷூட்டிங் லொக்கேஷன் போனேன் சார். அந்த மாதிரி இருந்த ஒரு பொண்ணான நேரம், கவுன்சிலில் போய் பஞ்சாயத்தில் போய் உட்காந்தாச்சு, நல்லா ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. நல்ல ராவும் பாவும் பாடுபட்டு நல்லா ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க. இந்த 8 எலெக்ஷன் நான் கவுன்சிலில் எனக்கு தெரிஞ்சு இதுவரை நான் வந்த பிறகு நடந்திருக்கு நினைக்கிறேன். அதில் இது 8வது இருக்கும். எனக்கு அங்கே உள்ள எல்லா மெம்பர்ஸுமே ரொம்ப நெருக்கம், ஒரு 40 பேர் 50 பேர் இந்த 8 தடவை போட்டி போட்டாங்க. நான் எல்லாருக்காகவும் எலெக்ஷனில் வேலை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், எல்லாத்துக்கும் இருந்திருக்கேன். எல்லாருமே ரொம்ப நெருங்கின பழகம், எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க வழக்கம் போல். இன்சூரன்ஸு, ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லைனா காசு கொடுக்குறது, பொங்கல் எல்லாமே பண்ணுவாங்க, எல்லாம் பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதை தாண்டி ஒன்றும் நடக்கலை சார். அந்த படம் ரிலீஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் எம்ஜி கொடுத்தோம் சாருக்கு, ஞாபகம் இருக்கான்னு தெரியல கபார் சாருக்கு, எம்ஜி கொடுத்துட்டு பிரிண்ட்டு கொடுக்க காசு இல்லை சார். பிரிண்ட்டு காசு இல்லாததுனால நீங்கள் வந்து பிரிண்ட்டு போட்டுக்கோங்க, ஆனால் அந்த எம்ஜி அமௌண்ட்டுக்கு மேலே வருவத அவருக்கு 60% 50% கொடுக்கணும்னு எக்ரிமெண்ட்டு சார். ஓடி ஓடி போய் போட்டாங்க சார் அன்னைக்கு இருந்த எல்லாம் நிர்வாகிகள். நான் யாரையும் குறை சொல்லலை, என் விதியை சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. போட்டாச்சு, போட்டு எல்லா எக்யூப்மெண்ட்டும் போட்டாச்சு, எல்லாம் பணம் போயாச்சு, படம் ஓடியாச்சு. யாருமே 10 காசு தரல சார். கேட்டால் 20 லட்சம் ரூபா வந்ததுங்க, நான் 10 ரூபா கொடுத்தேன், 10 ரூபா உங்களை 5 ரூபா தரணும், எப்படி தர முடியும், நான் 100 ரூபா இதுக்கு முந்தையே தான் அந்த படம் லாஸ் ஆச்சு, எனக்கு சரியாக போச்சு. நான் கவுன்சிலில் சொல்லி சொல்லி யாரும் கேட்ட பண்ணி தரல, அவங்க ஏதோ ரிலீஸோடு அவங்க வேலை முடிஞ்சிச்சுன்னு நினச்சாங்க, எனக்கு தெரியாது. நான் பெட்டி எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஊராக அலைஞ்சேன், எதுவும் யாரும் கொடுக்கல. கோயம்புத்தூரில் அவர் பாகவ சார் மட்டும் என்ன கணக்கோ வளக்கோ ஒரு 20,000 ரூபா கொடுத்தாரு, போனால் போய் எனக்கு அப்போ போய் அது அமௌண்ட் இருந்தது 20 லட்சம் ரூபா நினச்சி நான் வாங்கிக்கிட்டேன் சார். சன் டிவிக்கு பெர்ஃபெக்ட் சார் பீரியட் என்னன்னே தெரியாது, போட்டோம் பாருங்கள் ஒரு கையெழுத்து. இன்றைக்கி 13 வருஷம் ஆச்சு, குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 120 தடவை போட்டிருப்பாங்க சார். சரி, பழசை பேசினா என்னால் பேச முடியாது. அதனால் அந்த இந்த நிர்வாகிகள் கூட சுற்றி சுற்றி பார்த்தோம் சார், ஒன்றும் நடக்கலை. இவங்க சொல்கிறது வந்து சேர மாதிரி இல்லை.
ஆனானப்பட்ட தானி சாரு வந்து வீட்டில் வந்து சொல்லிட்டு போனாரு, உங்களுக்கு எல்லாம் நல்ல காலம் பிறந்துருமா, உங்களுக்கெல்லாம் வீட்டு மனம் கிடைக்கும், என் பொண்டாட்டி போறவங்கலாம் கேட்பேன், யாங்க எப்பங்க யாங்க எப்பங்க, இதனாலே உங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை வந்துடும். அதனால அது விட்டாசி மறந்தாச்சு. அது உங்களுக்கெல்லாம் நான் வருமானம் வர வழி பண்ணியிருக்கேன், நம்ம சினிமாவிலிருந்து ஒரு வருமானத்தை கொண்டு போய் உங்கள் மாதிரி ப்ரொடியூசர்க்கெல்லாம் மாதம் ஒரு 25,000 அவங்களுக்கு வந்துடும், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை உங்களுக்குலாம் சொன்னாங்க. ஒன்றும் நடக்கலை, சரி இனிமேல் ஒப்பேறாது அப்படின்னு முடிவு பண்ணி தான் நானும் இந்த படங்களில் நடிப்பு நடிக்கிறது வாய்ப்புகள் கேட்டேன் நடிச்சிட்ருக்கேன் சார். சினிமா நடக்கணும்னு ஒரு ஆசை, சரி ஒரு பால் விசாரிச்சு இன்னொரு பால் வராமலாம் போயிடும் பார்க்கலாம் அப்படின் சார். அதனால் சரி அதெல்லாம் விட்டுட்டு எல்லோரும் ஒழுங்காக பண்ணாங்க, இருந்தாலும் இன்னும் நிறைய பண்ணிக்கலாம், அப்புறம் இவ்வளோ பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ விசா சார் வந்து போட்டி போடுவாரா போட்டி போட மாட்டாராங்கிற ஒரு சூழ்நிலை, நானும் நண்பர் ஜிமுடியும் போய் சாரை போய் பார்த்தோம். அப்போ அவர் அதை பற்றி கொஞ்சம் பேசிகிட்டே இருந்தார். பேசிட்டே இருக்கும்போது நாங்கள் சொன்னோம், எங்களெல்லாம் அங்கே சேர்க்கவே மாட்டாங்க, ரொம்ப தெரிஞ்சவங்க தான், ஆனால் யாருமே எங்களை அங்கே உள்ளே சேர்க்க மாட்டாங்க. இன்றைக்கி 4 டீம் டீமை ஃபில் பண்ண முடியாமல் அலைஞ்சிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு பகுதியும் 4 டீம்லையும் போட்டு வச்சுருக்காங்க, ஆனால் இவங்களாம் உள்ளே சேர்க்க மாட்டாங்க, ஈஸியெல்லாம் இதெல்லாம் உள்ளே அலோவ் பண்ணுறது இல்லை. ஆனால் வேறு மாதிரி வேலை பார்க்குறவங்களாம் அங்கே வேலை இருக்குது, அது வேலை இருக்கட்டும். நாங்கள் சாரை பார்க்கும்போது சார்கிட்ட, சார் நீங்கள் வந்து நம்ம டீமில் எப்படியாவது எங்களுக்கு ஒரு 10 சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு எங்களுக்கு வாய்ப்பு தரணும் சார் சொன்னோம். விஷால் சார் அதை உண்மையிலே கண்டிப்பாக நாங்களுக்கு ஃபேவரை பண்ணோம் சார் சொன்னார். பக்கா ஜெயில் அதை இன்னைக்கு வர அதை காப்பாற்றி எங்களுக்கு ஒரு 10 பேருக்கு சிறுபட தயாரிப்பாளர்கள் இந்த எலெக்ஷன் இருக்க தகுதியே எல்லோரும் நினைச்சிக்கிட்டு இருந்தேன் சார். அந்த ஒரு 800-900 பேர் சார் தான் எங்களுக்கு சீட்டு கொடுத்து, அது மட்டும் இல்லை எதனாலும் எங்கள்கிட்ட வந்து உட்காந்து கேட்பார், இது பண்ணலாமா அது பண்ணலாமா அது பண்ணலாமா இது பண்ணலாமா இது பண்ணலாமா அது என்ன பண்ணலாம் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும், நாங்களே விடலை கிடச்சாண்டா ஒருத்தன் நம்ம வாட்சி வாட்சிருந்தாங்க சார், 5,000 இருக்குது 10,000 ஆகிறது தான் முடியும், இல்லைன்னா முடியவே சார் சார் அப்படியா, எங்கள் கூட இருக்கவங்களே வேண்டாம் சார் முடியாது சார், சங்கத்தில் பண்ணலை சார், சார் ஃபண்ட்ரேசிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது சார், உங்களால் பண்ண முடியும் சார், நீங்கள் பண்ணுங்க சார், ஒரு ப்ரொடியூசருக்கு மாதம் மருந்து செலவே மாதம் 4,000-5,000 ப்ராக்டிக்கலாக ஆகுது சார், அதனால் எங்களுக்கெல்லாம் மரியாதை வரணும், நீங்கள் 10,000 கொடுங்க சார் சொன்னோம். சிக்கவே இல்லை உடனே மிஸ்கே சார் இதில் எந்த விதமான மாற்று கருத்து கூட உடனே போடுங்க பண்ணுங்க ரைட்டு. தீபாவளி 2,000 உள்ள பொருட்கள் கொடுக்க விலை வந்து 2,000 கூட இருக்காது, அங்கே இருக்க சண்டாரங்க வந்து அதுக்கு 5,000 வேலையை போட்டு எடுத்து வேலை போட்டுருவாங்க. இப்போ அவங்களுக்கு அது எதுவுமே வேண்டாம், எங்களுக்கு 10 பேட்டி வேண்டாம் ஒன்று வேண்டாம், இருக்க காசைப்படுங்க சார் ஒரு 10,000 சார் சார்ட்ட சொன்னோம் சார், சரி தீபாவளிக்கு 10,000 பொங்கலுக்கு 5,000 வச்சுக்கோ அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார் 10,000 தீபாவளிக்குங்கிறது ஒவ்வொருத்தரும் 10,000 எடுப்பாங்க 5,000 எடுப்பாங்க 20,000 எடுப்பாங்க சார், ஆனால் எங்களை மாதிரி சின்ன ஆளுக்கெல்லாம் இந்த 10,000 ரெண்டு மாதம் சாப்பாட்டு குடிக்கும் சார், நீங்கள் தீபாவளி ஒவ்வொரு நாளும் குடிக்கிறீங்க நாங்கள் அப்படி பண்ணுவோம் சார், நான் சாப்பிட்றது சொன்னேன் எல்லாமே, இது எல்லாமே ஓப்பனாக இதை கூப்பிட்டு தான் பேசுவார், எதுவுமே எந்த ரகசியமே கிடையாது. நாங்கள் 10 பேர் இருக்கோன்னா எங்கள் 10 பேருடைய கருத்து அந்த 800 பேருடைய கருத்துங்கிறது அவருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, அதனால் அப்படி பண்ணுவார் சார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்துல நாங்கள் வந்திருக்கோம், வேறு எதுக்கு நாங்கள் பெருசாக பேச முடியாதனால இந்த அணி கண்டிப்பாக ஜெயிக்கணும், சிறுபட தேர்ப்பவர்களுக்கு இன்னும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் சார். ஃபஸ்ட்டு நான் விசார் சார் பார்த்தது வந்து ஆதாரி பண்ண ஷூட்டிங்கில் பார்த்தேன் சார், இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தார், அப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசிக்கிட்டேன். அப்போ அவர் சார் உங்கள் பேட்டி நான் குமூலத்தில் படித்தேன் சார் அப்படின்னாரு. அப்படியா சார், நான் எனக்கு ஏதாவது தப்பாக சொல்லிடுறேன், நான் எல்லாத்தினோட சில மன வருத்தெல்லாம் சொல்லியிருந்தேன், நான் ஏதோ தப்பாக நினைப்ப வரணும் அந்த வருஷனார், அந்த புக்கை நாங்கள் விரித்து வச்சு நான் ஆர்யா ஜெயராமி எல்லாருமே எந்த ப்ரொடியூசருக்குமே இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையை நாங்கள்லாம் கொடுக்கக்கூடாதா நான் பேசியிருக்கேன் சார் அப்படின்னாரு. அதே இதை அன்னைக்கு சொன்னார் சார், சத்தியமாக உண்மை சொல்கிறேன், 7 வருஷம் 8 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், அது 2009-10 தெரில அப்போ சொன்னார், இன்றைக்கி அவர் கூட மறந்துருப்பார், ஆனால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வேற இருப்பாருங்க, அதான் சார் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்த ஒரு புண்ணியம், அடுத்த ஒன்றுமே இல்லை சார், நன்றி வணக்கம்.